அனைவருக்கும் பக்தி சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் மாட்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். மாட்டு பொங்கல் அப்படின்றது வந்து நமக்காக எருதுகள் அப்படின்றது வந்து நமக்காக வந்து இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலம் இல்லையேல் நமக்கு வந்து சோறு இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உழவர்கள் இல்லையோ நமக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்றத வந்து சொல்லலாம். அதனால வந்து மாட்டு பொங்கல் அப்படின்றது வந்து தைப்பொங்கல் அப்படின்றது நமக்காக பண்ணிக்கிறதும், மாட்டு பொங்கல் அப்படின்றது வந்து தன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மாட்டு பொங்கல் அப்படின்றது அவர்களுக்காக பண்ணக்கூடியது அப்படின்றத வந்து எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்த மாட்டு பொங்கல் அப்படின்றது வந்து கிராம சைட்ல இருக்கிறவங்க எல்லோருமே அவங்கவுங்க இடத்துல வந்து மாட்டு பொங்கல் அப்படின்றத வந்து கும்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து மாடு வச்சிருக்கக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு வந்துட்டு மாட்டுக்கு வந்துட்டு இது குளிப்பாட்டி அதுக்கு வந்து பொட்டு வச்சு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு எல்லா விதமான அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த மாட்டு பொங்கலை வந்து அவங்க எல்லாருமே வந்து சிறப்பாக பண்ணுவாங்க அப்படின்றத எடுத்துக்கணும். பொதுவா மாட்டு பொங்கல் அப்படின்றது வந்து காலம்பரம் பண்றது நல்லதா சாயந்தரம் பண்றது நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே சாயந்தரம் பண்றது தான் மாட்டு பொங்கலுக்கு வந்து ஊர்ச்சிதமான ஒரு நேரம் அப்படின்றத எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த நேரத்துலதான் நீங்க வந்து சாயந்தர நேரத்துலதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாட்டை வந்து நல்லா அலம்பி அதுக்கு வந்துட்டு என்னாக்கா வர்ணங்கள்லாம் தீட்டி, கொம்புகள்ல வந்து வர்ணங்கள் தீட்டி, அதே மாதிரி அதுக்கு எல்லா இடத்துலயும் வந்து மஞ்சளை தடவி எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு ஒரு வஸ்திரத்தை வந்து என்னாக்கா சாத்தி விட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாக்குறதுக்கு வந்து லட்சணமா இருக்கிற மாதிரி வந்துட்டு இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய மனைவிய வந்து அந்த மாட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு கிலோ சாதம், ஒரு கிலோ சாதம் வந்து பச்சரிசி சாதம் வந்துட்டு வடிச்சு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல கொஞ்சோண்டு வெள்ளத்தை போட்டு அதுல வந்து நெய்யை ஊத்தி அதுக்கு வந்து பொங்கல் மாதிரி வந்து என்ன பண்ணணும் அதுக்கு வந்து வைக்கணும். அதுக்கு வந்து என்னக்கா தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு அந்த மாடை வந்து நிறுத்திட்டு என்ன பண்ணா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வைக்கணும். வச்சுட்டு இந்த பொங்கலையும் வந்துட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னக்கா என்ன பண்ணணும், அந்த மாட்டினுடைய கொம்பு, அதாவது எப்பவுமே பசுமாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழில தான் சக்தி, ஆனா எருதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொம்புல தான் சக்தி, அதாவது வந்து கொம்புக்கும் நடுவுல வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், புஷ்பத்தை போட்டு கோமாதாக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து ஒரு புஷ்பமா போட்டாலும் பரவாயில்ல, அங்க மொத்தத்துல வந்துட்டு ஏதோ ஒரு சுவாமியினுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி நீங்க என்ன பண்ணணும் வந்துட்டு அர்ச்சனைகள் வந்து அந்த கொம்பு கிட்ட வந்து பண்ணணும் அப்படின்றத எடுத்துக்கோங்க. பண்ணி முடிச்ச பிறகு ஊதுபத்தியை ஏத்திட்டு கற்பூரத்தை ஏத்திட்டு அந்த ஒரு கிலோ சாதத்தையும் அந்த அந்த கோமாதாக்கு வந்து நீங்க வந்துட்டு என்னக்கா வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இது கோமாதா அப்படின்றத வந்து கோ அப்படின்னாலே வந்து பசுன்னு சொல்லுவாங்க, ஆனா எருதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு எருதும் வந்துட்டு மாடுதான், அதனால வந்துட்டு அந்த எருதுக்கு நீங்க வந்து அந்த ஒரு கிலோ சாதத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வைக்கணும். அதை முழுமையா சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வண்டியில வந்துட்டு வண்டியில போட்டுருதா அந்த வண்டியில போட்டி, இல்லைன்னா ஏர்ல போட்டுருதா அந்த ஏர்ல போட்டி, அதை வந்துட்டு என்னக்கா ஒரு ரவுண்டு வரணும் அப்படின்றது கணக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிராம சைடில் வந்து நீங்க செய்ய வேண்டியது அப்படின்றது கணக்கு இருக்கு. அன்னைக்கு அந்த மாட்டை வந்து அடிக்கிறதோ அதே மாதிரி அதை வந்து துன்படுத்துறதோ கண்டிப்பா அன்னைக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும். இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு வந்து பூஜை எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அதை என்ன பண்ணுவாங்க, வண்டியை கட்டி அதை வந்து அடி அடின்னு அடிச்சு என்ன பண்ணுவாங்க வந்து ஊர்கோலமா போவாங்க. அதெல்லாம் வந்து பாவம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுவும் நீங்க அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. சரி, இப்ப வந்துட்டு என்னக்கா வந்து கிராமத்துல இருக்கிறவங்க பசுமா இது மாடு இருக்கும் உங்களுக்கு இப்படி பண்ணிடுவீங்க, ஆனா நகரத்துல இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது நகரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து வெள்ளி கடையில வந்து போயோ இல்லைன்னா பித்தளை கடையில போயோ நீங்க என்ன பண்ணணும் வந்துட்டு எருது மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாட்டினுடைய வந்து சிலையை வந்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு நீங்க உங்க வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து உங்க வீட்டுல வந்து பூஜை பண்றது அப்படின்றது வந்து அதுக்கு வந்து பால், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி எல்லாத்தையுமே வந்துட்டு என்னக்கா வந்து அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கு வந்து அலங்காரத்தை பண்ணிட்டு ரெண்டு வெத்தலை பாக்கு பழம் வந்து வச்சு தேங்காயும் வச்சு அதுக்கு வீட்டுல வந்து எதனா ஒரு பால் அப்படின்றத வந்து காய்ச்சி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து தீபாதனை வந்து போடணும். சப்போஸ் இப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா
அந்த உங்களுடைய நகரத்துல வந்து எங்க வந்துட்டு எருது வச்சிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்க பர்மிஷன் கேட்டு நீங்க அங்க போய் நீங்க வந்து பூஜை பண்றது அப்படின்றது வந்து சிறப்பு. இப்ப வந்து பசுமாட்டுக்கு பூஜை பண்ணா மகாலட்சுமி பண்ணதா அர்த்தம், இதுவே நீங்க எருதுக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா சிவனுக்கு பண்றதா அர்த்தம். அதனால வந்துட்டு சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கணும் அப்படின்னா எருது பூஜை அப்படின்றது நீங்க கண்டிப்பா பண்ணணும். இப்ப தை பொங்கல் எங்களுக்கு ஓகே, ஆனா மாட்டு பொங்கல் நாங்க ஏன் கொண்டாடணும் அப்படின்னா அது வந்து தவறு. கண்டிப்பா வந்துட்டு மாட்டு பொங்கல் அப்படின்றது வந்து ஒவ்வொரு தமிழனும் இல்ல ஒவ்வொரு யாருமே வந்து எந்த நாட்டுக்காரங்களும் மாட்டு பொங்கலை விடக்கூடாது அப்படின்றதுதான் கணக்கு இருக்கு. அதனால பக்கத்துல எங்கேயாவது வந்துட்டு இருந்ததுன்னா அந்த மாட்டு பொங்கலை போய் நீங்க வந்து நான் இப்ப எப்படி சொன்னனோ அதே மாதிரி மெத்தட்ல வந்து நீங்க போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில வந்து சிறப்பான ஒரு மாற்றங்களை வந்து சிவபெருமான் தருவார் அப்படின்றத வந்து சொல்றேன். எல்லோருக்கும் இந்த இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மாட்டு பொங்கல் உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் கொடுக்க எல்லாமல்ல சிவபெருமானை வேண்டுகிறேன். இப்ப வந்து மாட்டு பொங்கல் அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டு வருது அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து ஏன்னா உழைப்பின் சிகரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடுதான். அப்ப வந்து மாடு போல எல்லாருமே நம்ம சொல்லல மாடு போல உழைக்கிறாண்டா அப்படின்னு. அப்ப வந்துட்டு இந்த மாட்டு பொங்கலை நீங்க வந்து வணங்குறதுனால மாட்டு பொங்கலை நீங்க வந்துட்டு நீங்க கும்பிடுறதுனால என்ன இருக்குன்னா உங்களோட உத்தியோகம் அப்படின்றது வந்து மேன்மை பெறும். அதனால வந்துட்டு சம்பள உயர்வு அப்படின்றது நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து வெளிநாட்டு பயணங்கள் போகணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல வந்து மாற்றங்கள் பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்கு மேல வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எதனாவது வந்து கிடைக்கணும்னா அது கிடைக்கும். அதே மாதிரி வந்து நீங்க சொந்த பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து போகும். ஆக மொத்தத்துல வந்து உத்தியோக உயர்வை தரும் மாட்டு பொங்கல் அப்படின்றத வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதனால வந்து இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கலை நீங்க வழிபட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வந்துட்டு என்ன உத்தியோகத்துல வந்து இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமா மாற்றும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால உத்தியோக உயர்வை தரும் மாட்டு பொங்கல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும்.